கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அறிமுகமே தேவையில்லை. மனிதனுக்கு என்ன அறிமுகம்? உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, நீங்கள் ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, அதுக்கு மேலே ஒரு ஜாதியில் இருப்பீங்க, அவ்வளோ தான் நீங்கள். வேறு என்ன அறிமுகம் இருக்குது? என் கூட நீங்கள் நாங்கள் கூட பேசுறதுக்கு மனுஷனாக இருக்கிறது போதாதா? அறிமுகம் தேவையா? காட்சி தெரியுது, நான் கண் முன்னாடி நிற்கிறேன், அவ்வளோதான். வேறு என்ன அறிமுகம் வேணும்? முகம் இருக்குது, அறிங்க. உங்களுக்கு முகம் இருக்குது, நான் அறிகிறேன். அதனால் அது பேர் என்ன? இதுதான் அறிவு. எழுந்து நின்று, நான் இந்த ஊர்லேருந்து வரேன், எனக்கு இந்த வயசு, நான் இவ்வளோ படித்தேன், எல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா நிலையானதாக இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நிலையானவன் இல்லை, அவ்வளோமா என்னத்துக்கு அறிமுகம்? அது அறிவுத்துக்கான ஒரு முகங்குது, பதத்தை தான் இல்லையா? ஓகே, உனக்கு உனக்கு யாரா தெரியுமாண்ணா? எனக்கு எல்லோரும் தெரியணுமே. ஏன் பார்த்தா தெரியுது இல்லை? எனக்கு யாருனா தெரியாது? தெரியாது. எப்போ என் இமையை மூடினா எனக்கு யாரையும் தெரியாது. ஆணவன்ற இமை மூடிச்சானா எனக்கு யாரையும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரும்பகுதி எதுக்காக இவர்கள் அறிமுகமாகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ பண்ணுறது. நான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும் பாருங்களேன். நான் வந்து ஒரு இது அதுன்னும் போது வேல்யூ வரும் நம்ம நினைக்கிறோம். நான் எல்லாருக்குமே வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு என்ன இருக்குது? எல்லோருமே நான் மதிக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்குது? எல்லோரும் மனிதர்கள். கேள்வி யார் கேட்கலாம்? யாரும் ஒன்றா? அதுக்கு அறிமுகம் தேவையில்லையே. ஆனால் நீங்கள் இந்த கூட்டத்தில் உங்களை அறிமுகப்படுத்தினோன்னா பற்றிக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன்ட்டு. நாங்கள் ஒரு குரூப் வச்சுக்கிறோம், அதில் வருவாங்க, அறிமுகமாகுவாங்க, நானும் தியானம்லாம் கற்றுறேன்னுவாங்க, கொஞ்சம் பேர் அங்கேயும் போயிடுவாங்க. நமக்கு அது ஒரு வேடிக்கை, ஜாலியாக இருக்கும். அப்புறமா அவர் செத்தும் போயிடுவார், இங்கே திரும்பியும் வருவாங்க. ஏன் அவர் குரூப் விட்டு வெளியே போனார்னா, இது மாதிரி சந்தோஷமாகி இல்லை துக்கமாகி வர்றது தான். இது மாதிரி நிறைய தமாசான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அப்படி நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் ஓகே தான். ஐயா நான் வந்து யார் தெரியும், சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய தியான கூடங்களுக்கு நிறைய பேர் போகிறதுன்னா தனக்கான வாய்ப்பை தேடுறதுக்கும் போவாங்க. கூட்டங்களுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்ற மாதிரி போகிறவங்களும் உண்டு. தப்பு கிடையாது, வாய்ப்பு தேடுறதும் தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் தப்பு கிடையாது. எனக்கு என் மகளுக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த கூட்டத்தோடு போனால் எனக்கு அந்த அந்த இடத்துல சமூக அந்தஸ்துள்ள ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு ஆள் கிடைக்கும், என்ன பண்ணுவான் அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு அறிமுகம் வேணும்னா நீங்கள் சொல்லலாம், எனக்கு கேள்வி தான் வேணும், அறிமுகம்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவையில்லை? என்னுடைய சத்சங்கத்தில் உங்கள் அறிமுகம் எனக்கு என்ன தேவையில்லை? நீங்கள் யார், என்ன, எந்த ஜாதி, எந்த குடும்பம், எந்த இடத்துல வரீங்க, அவசியமே இல்லை. உங்கள் பியூர் கொஸ்டின் மட்டும்தான் எனக்கு தேவை, கேள்வி இருந்தால். இல்லைனாலும் தப்பு இல்லை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.